ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது நம்ம வீடு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்குற இந்த வீடு பார்க்குற எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான விதத்துலையும், சொந்த வீடு அப்படிங்கிறதே ஒரு பெரிய கனவாக இருக்கிறவங்களுக்கு அதை ஈஸியாக நனவாக்கிக்கிற மாதிரி, முக்கியமாக ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸில் கொடுத்துருக்கக்கூடிய 2BHK இண்டிபெண்டன்ட் ஹவுஸுங்க. இந்த வீட்டை பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி, இதே மாதிரி நிறைய வீடுகளோட ரிவ்யூஸ் அடிக்கடி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இது நம்ம வீடு சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடு 2% சவுத் வெஸ்ட் கார்னர் சைட், அதாவது 27x40 அப்படிங்கிற அளவுடைய லேண்ட் ஏரியாவில், ஈஸ்ட் ஃபேஸிங்கில் மெயின் டோர் வச்ச மாதிரி 1100 square feet பில்டப் ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது சவுத் வெஸ்ட் கார்னர் சைட் அப்படிங்கிறதுனால சைட்லேயும் சரி வீட்டுக்கு முன்னாடியும் சரி நல்ல புழக்கத்துக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குங்க. அதே மாதிரி வீடு இருக்கிற சரௌண்டிங்ஸுமே ஃபுல்லாக நிறைய ரெசிடென்ஷியல் பிளாக் இருக்கிற ரெசிடென்ஷியல் ஏரியா தான். வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தோன்னா ஃபுல்லாகவே டெக்ஸ்சர் ஒர்க் வித் ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் கொடுத்து அங்கங்கே பார்டர் ஒர்க் எல்லாம் பண்ணி டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே எட்டாறதுக்கு டபுள் டோர் மெட்டல் கேட் கொடுத்து வீட்டோட எலிவேஷனை மேட்ச் பண்ணுற மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது 10.5x15 அப்படிங்கிற சைஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய போர்டிகோ ஏரியா. கேட்டுக்குள்ளே என்ட்ரான உடனேயே லெஃப்ட் சைடில் ஸ்டேர் கேஸும் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு அவுட்டர் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. போர்டிகோ ஏரியாவோட சீலிங்கில் நிறைய ஸ்பாட்லைட்ஸ் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தென் வீட்டுக்கும் காம்பவுண்ட் வால்க்கும் இடையில ஒரு ஆள் நடந்து போயிட்டு வர்ற அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. தென் இந்த கார்னரில் வீட்டுக்கு தேவையான வாட்டர் சம்பும் கொடுத்துருக்காங்க. பியூட்டிஃபுல்லான டிசைன் ஒர்க் பண்ண ஹெவியான உட்டன் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளே என்ட்ரானதும் ஸ்பேசியஸான லிவிங் ஹால், 16x16 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் மெஸ்ஸியான கிளாஸ் விட்ரிஃபை டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தென் ஒன் சைட் வாலில் மட்டும் நல்ல டார்க் க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணி அதில் சின்ன சின்ன ஜியாமெட்ரிக்கல் டிசைன் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த ஒன் சைட் வாலில் வெளிச்சத்துக்காக விண்டோவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலில் சின்னதாக ஷெல்ஃப் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் ஸ்பாட்லைட்ஸ் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஹால்லையே அட்டாச்சாக பூஜா ரூம் கொடுத்துருக்காங்க, 4x6 அப்படிங்கிற சைஸில். ஃப்ளோரிங் பெயிண்டிங் ஒர்க் அதெல்லாம் சேம் ஒரே மாதிரி தான். தென் லைட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல்டர் அண்ட் ஸ்விட்ச் போர்ட்ஸும் இருக்குங்க பூஜா ரூம்குள்ளேயே. வீட்டுக்குள்ளே மெயின் டோர் வழியில் என்ட்ரான உடனே நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கிச்சன் கொடுத்துருக்காங்க, 12x8 அப்படிங்கிற சைஸில். கிச்சன் ஃப்ளோரிங்கும் சேம் டைப் ஆஃப் கிளாஸ் விட்ரிஃபைட் டைல்ஸ் தான். தென் கிச்சனோட வால் டைல்ஸ்க்கு செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கிச்சன் கவுண்டர் டாப்க்கு ரெட்டிஷான கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் கிச்சனில் நம்ம ஸ்டோரேஜ்க்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு பெரிய ஷெல்ஃப் ஏரியா கொடுத்துருக்காங்க. தென் லாஃப்ட் ஏரியாவும் இருக்குங்க. கிச்சன்லேருந்து இந்த இடத்துல கொடுத்துருக்குற டோர் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பெட்ரூம்க்கான டோருங்க. கிச்சன்லேருந்து என்ட்ராகிற மாதிரி இருக்குது. இந்த பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தோன்னா 10.5x8 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் வீடு ஃபுல்லாகவே ஒரே மாதிரியான ஃப்ளோரிங் தான். பெயிண்டிங் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ஒன் சைட் வால் மட்டும் டார்க் ஆரஞ்சு கலர், மற்ற எல்லா வால்ஸ்லேயுமே லைட் பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க. நல்ல வெளிச்சத்துக்காக ரெண்டு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் சைட் வாலில் லாஃப்ட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம்க்கு பிவிசி டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமோட சைஸ் 8x4 இது வெஸ்டர்ன் க்ளாசட் டைப். ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் அதே மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி செராமிக் டைல்ஸில் வால் டைல்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் பாத்ரூம்க்கு தேவையான பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் அண்ட் சானிட்டரி வேர்ஸ்லாம் நமக்கு நல்ல குவாலிட்டியாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பெட்ரூம்க்கு பக்கத்துலேயே ஹால்லேருந்து என்ட்ராகிற மாதிரி நம்ம மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க, 10x16 சைஸில். ஃப்ளோரிங் சேம் டைப் ஆஃப் ஃப்ளோரிங் தான். பெயிண்டிங்குமே அந்த பெட்ரூமில் பார்த்த மாதிரியே சேம் டைப் ஆஃப் பெயிண்டிங் ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க. தென் ஒன் சைடில் லாஃப்ட் ஏரியா, ஒரு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க.
இந்த பாத்ரூம் சைஸுமே சேம் அதே சைஸ் தாங்க, 8x4 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ், நல்ல டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணி செராமிக் டைல்ஸ் வால் டைல்ஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம்க்கு தேவையான பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, தென் எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் லைக் அங்கே ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான சின்ன சின்ன ஒர்க் மட்டும் பெண்டிங் இருக்குங்க. போர்டிகோ ஏரியாவிலிருந்து ஸ்டேர் கேஸ் கொடுத்து ஸ்டேர் கேஸ்க்கு கீழே இருக்கிற அந்த ஸ்பேஸ் யூட்டிலைஸ் பண்ணி நமக்கு காமனான ஒரு அவுட்டர் பாத்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. இதோட சைஸ் 6x9. இந்த வீட்டோட பிளான் அப்படின்னு பார்த்தோன்னா, 2% லேண்ட் ஏரியாவில் எங்கேயுமே இடத்த வேஸ்ட் பண்ணாமல் நீட்டாக அழகாக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டேர் கேஸ் வழியில் மேலே போனோம் அப்படின்னா, இந்த வீட்டுக்கு தேவையான அந்த துணி துவைக்கிறதுக்கான கல், பக்கத்துலேயே துணி காய போடுறதுக்கான ஆங்கிள் செட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டுக்கு தேவையான ஓவர் ஹெட் டேங்க்ஸும் நமக்கு இங்கேயே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு துடியலூருக்கு பக்கத்தில் பன்னீர்மடை அப்படிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க. டோட்டல் ப்ரைஸ் 55 லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க. நெகோஷியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வித் மொபைல் நம்பர்ஸோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிடுங்க.